அண்ணா கவனிடாக்கண்ணா, ஒரு நெட்டாண்டில், நெட்டாண்டுன்னா என்னன்னா லீப் இயர், ஒரு நெட்டாண்டில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இப்ப இதுல முத நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முத இதெல்லாம் விளக்கம். இப்ப நான் கொடுக்கறதெல்லாம் ஒரு எக்ஸ்பிளனேஷன், இதெல்லாம் செய்யணுன்ற அவசியம் இல்லை, ஆனா தெரிஞ்சுக்கணும். முத ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள், சாதா வருஷத்துக்கு எத்தனை நாள், 365 நாள். லீப் வருஷம்னா எத்தனை நாள், லீப் வருடம் அப்படின்னா எத்தனை நாள், 366 நாள். இது வந்து சாதாரண வருஷம், புரியுதா? இது என்னது, சாதாரண வருஷம், ஆர்டினரி இயர், சரியாடா கண்ணா? இது வந்து என்னது, புரியுதா? இது லீப் இயர், 366 நாள். இப்ப 53 சனிக்கிழமை, சனிக்கிழமைன்றது வாரத்துல ஒரு சனிக்கிழமை வரும், ஒரு வாரத்துக்கு ஒரு சனிக்கிழமை. மொத அப்ப 366 எத்தனை வாரங்கள் இருக்குது அப்படின்றத பாருங்க. 366 எதால வகுக்கணும், 7 வகுக்கணும், ஏன்னா ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள், 7 நாள். புரியுதா, புரியுதா? ஒரு வாரத்துல வாரத்தின் நாள்கள் எத்தனை, 7. அப்ப மொத்தம் நெட்டாண்டுக்கு 366 நாள், ஒரு வாரத்துக்கு 7 நாள். அப்ப எத்தனை வாரம் கண்டுபிடிச்சிடலாமா? புரியுதா, புரியல அடிக்குன்னு, ஏன் டிவைட் பண்றேன்னு தெரியுதா? 7 நாள் ஈக்குவல் டு ஒரு வாரம்னா 366 நாளுக்கு எத்தனை வாரம், வாரங்கள், ரைட்டா? நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம், சமகுரிக்கு அப்புறம் ஒண்ணு வந்தா வகுக்கணும் அப்படின்னு, அதெல்லாம் சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம். அதை வச்சு, அதாவது தெரியல அப்படின்னாலும் இப்ப கண்டுபிடிச்சுப்போம். 7 நாட்களை கொண்டது ஒரு வாரம்னா 366 நாளைக்கு எத்தனை வாரம் வரும்? இப்ப 7 வாய்ப்பாடு சொல்லணும், என்னது, 5735, மிச்சம் 1. அடுத்து எதை இறக்கணும், 6 இறக்கணும், 2 7 14, மிச்சம் என்னது, 2. அப்ப எத்தனை வாரங்கள் இருக்குது இதுல லீப் வருடத்துல? 52 வாரங்கள், 52 வாரங்கள் பிளஸ் 2 நாட்கள், மிச்சம் இருக்கிறது என்னது, 2 நாள், அவ்வளவுதான். இது தெரிஞ்சிடணும், இது தெரியும் எல்லாருக்குமே. இருந்தாலும் இப்ப வந்து இது ஒரு எக்ஸ்பிளனேஷனா கொடுத்துருக்குறேன், இதெல்லாம் பரீட்சையில எழுதணுன்ற அவசியமே கிடையாது. இது வேணா எழுதிக்கலாம், என்னது, லீப் வருடத்தில், புரியுதா, 366 நாட்கள் உள்ளன, ரைட்டா, 52 முழு வாரங்களும் 2 நாட்களும் உள்ளன. வேணா இந்த ஒரு வரி வேணா எழுதிக்க, எது, இந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க, லீப் வருடம் 366 நாட்கள் ஈக்குவல் டு என்ன, 52 வாரங்கள் பிளஸ் 2 நாட்கள். இப்ப எப்படி மிஸ் செய்யறது, இங்க பாடுறாக்கண்ணா, 52 வாரம்ட்டோமா, அப்ப 52 வாரத்துக்கு எத்தனை சனிக்கிழமை இருக்கும், 52 சனிக்கிழமை வந்துடும், ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு ஒரு சனிக்கிழமை, புரிஞ்சுதா புரியலையா? 52 வாரம் இருக்குது, அந்த 52 வாரம்னா ஒவ்வொரு வாரத்திலயும் ஒரு சனிக்கிழமை, அப்ப 52 சனிக்கிழமை முடிஞ்சுது, ரைட்டா, ரைட் இல்லையா? மிச்சம் இந்த ஒரு சனிக்கிழமை இந்த 2 நாளைக்குள்ளதான் வரும், இந்த 2 நாளைக்குள்ள அந்த மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு சனிக்கிழமை வரும். அப்ப மொதல் அது என்ன காம்பினேஷன்ல வரும் அப்படின்றது இதை விட்டுருங்க. இப்ப 52 வாரத்துல 52 சனிக்கிழமை, இப்ப 53 சனிக்கிழமையை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு. அப்ப அதுக்கு என்னென்ன நமக்கு வந்து, புரியுதா, எப்படி ஜோடி ஜோடியா ஃபார்ம் ஆகும், 2 நாள்னா அடுத்தடுத்த நாளா? அப்ப எப்படி வரும்னா, ஞாயிறு திங்கள், புரியுதுங்களா? எப்படி, ஞாயிறு இங்க கமா போட வேணாம், ஐஃபன் போட்டுக்கோ, ஞாயிறு திங்கள் இங்க கமா போட்டுக்கோங்க. அடுத்து என்னது, திங்கள் செவ்வாய், அடுத்து என்னது, செவ்வாய் புதன், அடுத்து என்னது, புதன் வியாழன், அடுத்து என்னது, வியாழன் வெள்ளி, அடுத்து என்னது, வெள்ளி சனி, அடுத்து என்னது, சனி ஞாயிறு, சரியாடிக்கன்னு, புரியுதா புரியலையா? ஞாயிறுல தொடங்குங்க, ஞாயிறு திங்கள் அடுத்தடுத்த நாள், 2 நாள் தானே மிச்சம் இருக்கிறது, மிச்சம் இருக்கிறது எத்தனை நாள், 2 நாட்கள். அப்ப ஞாயிறு திங்கள்னு வரலாம், இல்ல திங்கள் செவ்வாய்னு வரலாம், செவ்வாய் புதன் வரலாம், புதன் வியாழன் வரலாம், இல்ல வியாழன் வெள்ளின்னு வரலாம், இல்ல வெள்ளி சனின்னு வரலாம், சனி ஞாயிறுன்னு வரலாம். நமக்கு என்ன கேக்குறாங்க, சனிக்கிழமைகள், எந்த கிழமை கேக்குறாங்களோ அதை எடுக்கணும், எந்த கிழமை கேக்குறாங்களோ அதை எடுக்கணும். எதை எடுத்துருக்கணும், அப்ப வெள்ளி சனி, இங்க ஒரு சனிக்கிழமை வருதா, அடுத்தது சனி ஞாயிறு, இங்க ஒண்ணு வருதா, புரியுதா புரியலையா?
அதனால இதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப வெள்ளி சனி சரி ஞாயிறு இத எஸ். அப்ப என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எத்தனை பாருங்க, எவ்வளவு? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு. புரியுதா? அதே தான் ஏழு இது வந்திருக்குது. புரியுதுங்களா? என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஏழு. ரெண்டு நாலுன்றதுனால இப்படி எழுதுறோம், நல்லா புரிஞ்சுக்கோ. இதே ஒரு நாலுன்னு இருந்தா சாதாரண வருஷமா இருந்தா வேற மாதிரி வராது, அப்புறம் பார்க்கலாம் அந்த கணக்கை. இப்ப ரெண்டு ரெண்டா வந்திருக்குது, எத்தனை வந்திருக்குது? ஏழு. அடுத்தது ஏ என்பது என்ன நிகழ்ச்சின்னு வச்சுக்கணும், 53வது சனிக்கிழமை. புரியுதா? ரைட்டா ரைட் இல்லையா? 53வது சனிக்கிழமை கிடைக்கும் நிகழ்ச்சி எங்க? இவ்வளவு பெருசாலாம் எழுதணுன்றது இல்லடி கண்ணு, இருந்தாலும் புரிதலுக்காக. அப்ப இந்த ரெண்டு ஸ்டெப்பும் வேணும், இதுக்கு ஒரு மார்க், டூ மார்க்கா இருந்தா. புரியுதுங்களா? இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதிக்கிறது. எஸ் என் ஆஃப் எஸ் ஏ ஈக்குவல் டு 53வது சனிக்கிழமை. இப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு, புரியுதா? இல்லடி ஏ ஈக்குவல் டுன்னு கூட மறுபடி கூட எழுதலாம். முதல் என்ன எழுதிக்கலாம்? ஏ ஈக்குவல் டு எதாவது தனியா எழுதிக்கணும், வெள்ளி சனி கமா சனி ஞாயிறு. நீங்க முழுசா எழுதுறனா கூட எழுதிக்கோங்க, சரியா? வெள்ளி சனி சனி ஞாயிறு ஏ வந்துருச்சா? அடுத்தது என்ன வரணும்? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எத்தனை உறுப்புகள்? இரண்டு உறுப்புகள். அப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ என்னடா கண்ணா? ரெண்டு. டிவைடட் பை என் ஆஃப் எஸ் என்ன? ஏழு. சரியா? அப்ப என்னது? ரெண்டு பை ஏழு. 52 வாரத்துல 52 சனிக்கிழமை இருக்கா, இங்க ஒரு சனிக்கிழமையா? அப்ப என்ன அர்த்தம்? 53 சனிக்கிழமைகள், 53 சனிக்கிழமைகள். புரியுதா? கிடைப்பதற்கான நிகழ்தகவு, கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஈக்குவல் டு என்னடா கண்ணா? ரெண்டு பை ஏழு. புரிஞ்சுதா புரியலையா? நீ எதை எழுதணும்னா இந்த எஸ் என் ஆஃப் எஸ், ஏ என் ஆஃப் ஏ, அடுத்தது பி ஆஃப் ஏ, இவ்வளவுதான். இதுதான் ஆன்சர். இதெல்லாம் வந்து உனக்கு எக்ஸ்பிளனேஷன். புரிஞ்சுதுங்களா? அதனால இது வந்து நமக்கு தேவையில்லை, இது வந்து புரிதலுக்காக எழுதி வச்சுக்கோ. ஏன்னா சாதாரண வருடம்னு ஒன்று இருக்கு, லீப் வருடம்னு ஒன்று இருக்கு, அதனால இது இருக்கட்டும். லீப் வருடம் ஈக்குவல் டு 366 நாட்கள். ஆனால் இதுக்காக மார்க் எல்லாம் தனியாக அலாட் பண்ண மாட்டாங்க, இது வந்து புரிதலுக்காக எழுதணும். அதனால நமக்கு வேணுங்கிறது எஸ் என் ஆஃப் எஸ், ஏ என் ஆஃப் ஏ, பி ஆஃப் ஏ, இதுதான். இந்த அஞ்சு படிநிலைகளும் வேணும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது என் ஆஃப் எஸ் இருக்கணும், என் ஆஃப் ஏ இருக்கணும், பி ஆஃப் ஏ இருக்கணும். ரொம்ப டைமே பத்தலன்ற சமயத்துக்கு சரியாடிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்ட். ஆனா நீ கணக்கு போட்டு பார்க்கும்போது எல்லாத்தையும் போட்டு செஞ்சு பாறப்ப நல்லா மனசுல பதிஞ்சிடும், பதிஞ்சுட்டே எக்ஸாம்ல டைம் கம்மியாயிடும். புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டாடா கண்ணா?